ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டைன் ஃபோர் தமிழ். கடலில் வாழ்கிற டைகர் ஷார்க் அப்படிங்கிற மிகப்பெரிய விலங்கு ரொம்பவே வினோதமான பொருட்களை முழுங்கியிருக்கு. அது என்னென்ன பொருட்களை முழுங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கான வீடியோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, கடலில் வாழ்கிற உயிரினங்களில் மிகப்பெரிய விலங்கு எது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்க்குபைன். பொதுவாக கடலில் வாழ்கிற ஷார்க் எதை வேணும்னாலும் எப்போ வேணாலும் முழுங்குங்க. அது போகிற வழியில் என்ன வந்தாலும் சரி அதை முழுங்கிட்டு அது பாட்டுக்கு போயிடுமா. ஏன் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா, இந்த ஷார்க் எப்போவுமே அதனுடைய உருவமைப்பில் மிகப்பெரியதாக இருக்கும். அது ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறதுனால அதனுடைய உடம்புக்கு தேவையான எனர்ஜி வேணும் அப்படின்னா அது அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதனுடைய உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குமா. அதனால இந்த ஷார்க் அதனுடைய பாதையில் வர எதை வேணும்னாலும் சாப்பிடுமா. சில நேரங்களில் அது இறைன்னு நினச்சி வேறு வித்தியாசமான பொருட்களை கூட சாப்பிட்ருக்குங்க. பொதுவாக இந்த திமிங்கலங்கள் கடலுக்குள்ளே ஏதாவது ஷைனிங்காக பளபளப்பாக தெரிஞ்சுது அப்படின்னா அதை தன்னுடைய இறை நினச்சி முழுங்கிருமாங்க. அந்த வகையில் இந்த திமிங்கலம் பார்க்குபைன் அப்படிங்கிற முள்ளம்பன்றியை முழுங்கியிருக்கு. பொதுவாக இந்த முள்ளம்பன்றிகள் நிலத்தில் தான் வாழுங்க, நீரில் வாழாது. அப்படி இருக்கும்போது இந்த முள்ளம்பன்றி ஒருவேளை இறந்து போயிருக்கலாம். இறந்து போன இந்த பார்க்குபைனை இந்த திமிங்கலம் சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக முள்ளம்பன்றிக்கு அதனுடைய உடம்பு ஃபுல்லாக முட்கள் இருக்குங்க. இந்த முட்கள் மூலமாக தன்னை தாக்க வர எதிரிகள்கிட்ட இருந்து இந்த முள்ளம்பன்றி தன்னை தானே பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரி முட்கள் விரிஞ்சிருக்கிற நிலையிலேயே இந்த முள்ளம்பன்றி இறந்து போயிருக்கு. இந்த முள்ளம்பன்றி யாரோ ஒருத்தங்க கடலில் தூக்கி வீசியிருக்காங்க. இப்படி இறந்து போன முள்ளம்பன்றியை தன்னுடைய இறைன்னு நினச்சி இந்த ஷார்க்கும் சாப்பிட்ருக்கு. இப்படி இந்த முள்ளம்பன்றியுடைய முட்கள் ரொம்பவும் ஷார்ப்பாக இருந்ததுனாலையும் அந்த முட்களுடைய எண்டில் விஷம் முடிச்சுகள் இருந்ததுனாலையும் அது டைரெக்டாக போயிட்டு இந்த ஷார்க்குடைய தொண்டையை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இந்த முட்களாலேயும் முட்களில் இருந்த விஷம் முடிச்சுகள்னாலையும் இந்த ஷார்க் இறந்து போயிருக்குங்க. இறந்து போயிட்டு கடற்கரையில் கரை ஒதுங்கியிருக்கு. இதை மீனவர்கள் பார்த்து எடுத்து அதனுடைய ஷார்க்குடைய வயிற்றை கீறி பார்த்ததில் முள்ளம்பன்றி இருந்தது தெரிய வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கேனான் பால்ஸ். இந்த கேனான் பால்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது போர் நடக்கும்போது பீரங்கிகள் மூலமாக குண்டுகளை வீசுவாங்க. அந்த குண்டுகள் அடுத்தடுத்து இருக்கிற 40 மனிதர்களை ஒரே நேரத்தில் கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்ததுங்க. இந்த கேனான் பால்ஸ் யார் மேலே போய் படுதோ அந்த பட்ட இடத்துல அவங்களுடைய போன்ஸ் அப்படியே ஃப்ராக்சர் ஆயிருமா. இந்த பீரங்கி குண்டுகள்னால தாக்கப்படுறவங்க உயிரோடு இருந்ததா சரித்திரமே இல்லைங்க. இந்த எக்ஸ்ப்ளோசிவான ரொம்பவும் அபாயகரமான கேனான் பால்ஸை இந்த ஷார்க் முழுங்கியிருக்குங்க. இந்த ஷார்க் எப்படி 32 பவுண்ட் எடையுடைய கேனான் பால்ஸை முழுங்கியிருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டுச்சு. அந்த ஆராய்ச்சி முடிவில் இந்த கேனான் பால்ஸால் சுடப்பட்ட மனிதர்கள் கடலில் நேரடியாக தூக்கி வீசப்பட்டிருக்கலாம். இந்த மனிதர்களை இறையாக இந்த திமிங்கலங்கள் சாப்பிட்ருக்கலாம். அப்படி சாப்பிட்ட பிறகு இந்த மனிதர்களுடைய உடம்பு அதனுடைய வயிற்றில் டைஜஸ்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த கேனான் பால்ஸ் டைஜஸ்ட் ஆகாமல் இந்த திமிங்கலத்துடைய வயிற்றிலேயே இருந்திருக்கலாங்க. இந்த பால்ஸ் ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லானது. சில நேரத்தில் இந்த பால்ஸ் எக்ஸ்ப்ளோசிவாக வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது மூலமா இதனுடைய ரேடியேஷன் மூலமா கூட திமிங்கலங்கள் இறந்து போய் கரை ஒதுங்கி இருக்கலாம். இதை பார்த்த மீனவர்கள் இந்த இறந்து போன திமிங்கலத்தை மீட்டெடுத்து அதனுடைய உடம்பு கீறி பார்த்ததுல 32 பவுண்ட் எடையுடைய இந்த கேனான் பால்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதன் முதலாக திமிங்கலங்கள் முழுங்கின இந்த கேனான் பால்ஸை 1832 ஃபிஷர்மேன் ஒருத்தர் வெஸ்ட் இண்டீஸில் அவருடைய மீன் பிடிக்கிற வலை மூலமாக கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது லைசன்ஸ் பிளேட். ஷார்க் எப்போவுமே கடலில் எந்த பொருளை தூக்கி வீசினாலும் அந்த பொருளை தன்னுடைய இறையாக நினச்சி சாப்பிட்ருங்க. இதனால் இந்த ஷார்க்குக்கு ட்ராஷ் கேன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. அதாவது குப்பை தொட்டி அப்படிங்கிற பேர் கூட இருக்கான். ஏன்னா கண்டதையும் இது முழுங்கிறதுனால தான் இதுக்கு இந்த பேரே வந்திருக்கு. பொதுவாக கடலில் வாழ்கிற இந்த திமிங்கலங்கள் அதனுடைய இறையை தவிர்த்து கடலில் தூக்கி வீசப்படுற ஒரு பொருட்களில் காமனாக சாப்பிட்ற பொருள் என்ன அப்படின்னா இந்த லைசன்ஸ் பிளேட் தாங்க. இந்த லைசன்ஸ் பிளேட்டை எப்படி இந்த திமிங்கலங்கள் சாப்பிடுது, இந்த லைசன்ஸ் பிளேட் எப்படி இந்த கடலுக்குள்ள வருது அப்படின்னா, கடலில் போகிற போட்டில் இருக்கிற இந்த லைசன்ஸ் பிளேட் கடலுக்குள்ளே தெரியாதனமாக விழுறதுனாலையும், காரில் இருக்கிற லைசன்ஸ் பிளேட் தெரியாதனமாக இந்த கடலில் தூக்கி வீசப்படுறதுனாலையும், அது ஷைனிங்காக பளபளப்பாக மின்னுறதுனாலையும் இது தன்னுடைய இறை நினச்சி இந்த ஷார்க் எடுத்து சாப்பிட்டு. இப்படி சாப்பிட்றதுனால இந்த லைல அதனுடைய வயிற்றை அறுக்கிறதுனாலையும் குடல்களை அறுக்கிறதுனாலையும் இந்த ஷார்க் கடலுக்குள்ளேயே இறந்து போய் கரை ஒதுங்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்ஸாஸை சேர்ந்த ஃபிஷர்மேன் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய வலையில் திடீர்னு ஒரு மிக பிரம்மாண்டமான ஷார்க் மாட்டியிருக்கிறத பார்க்குறாரு. அவருடைய வயிற்றை கீறி பார்த்ததில் அவருடைய வயிற்றுக்குள்ளே இந்த மெட்டாலிக் லைசன்ஸ் பிளேட் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி இந்த திமிங்கலங்கள் சாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மனுஷங்க தான். மனுஷங்க கண்டதையும் தூக்கி இந்த கடலில் எரியறதுனால தான் மெரைன் லைஃப் அதாவது கடலில் வாழ்கிற உயிரினங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுது.
இப்போ நீங்க பார்க்க போறது போலார் பியர். சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்த ஷார்க்கை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆர்க்டிக் பிரதேசத்துல ஐஸ்கள் நிறைஞ்ச கடல் பகுதி இருக்கு. அந்த கடல்ல இந்த ஷார்க் எவ்வளவு வருஷம் உயிர் வாழும், இந்த குளிரை தாங்கி எவ்வளவு நாள் உயிர் வாழும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணதுல இந்த ஷார்க் 200 வருஷம் அந்த கடலுக்குள்ள உயிர் வாழும். அதுலயும் அந்த ஆழ்கடல்ல 600 மீட்டர் ஆழத்துல உயிர் வாழக்கூடியது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐஸ்கள் நிறைந்த இந்த இடத்துல வாழ்ற இந்த ஷார்க்குடைய நீளம் 23 ஃபீட் வரைக்கும் இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்க் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குமா. இந்த ஷார்க் ரொம்பவும் பவர்ஃபுல்லாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறதுனால இது ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கணுன்றதுக்காக அதிகமான இரையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமாங்க. அதில் ஒன்று தான் இந்த முழுமையான போலார் பியர். முழு போலார் பியரை இந்த திமிங்கலம் அப்படியே முழுங்கிருமா. ஒரு முழு போலார் பியரை முழுங்கினா கூட இந்த ஷார்க்குடைய பசி அடங்கவே அடங்காதாங்க. முதன் முதலாக 2008 வருஷம் கிரீன்லாண்டில் ஒரு ஷார்க் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஷார்க்னுடைய வயிற்றை ஆராய்ச்சி பண்ணதில் அவனுடைய வயிற்றில் ஒரு முழுமையான செரிமானம் அடையாத போலார் பியர் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த போலார் பியரை அந்த திமிங்கலம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்ருக்கணும். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த திமிங்கலம் இறந்து போயிருக்கும். அதனால தான் அந்த போலார் பியர் செரிக்காமல் அதனுடைய வயிற்றில் அப்படியே இருந்திருக்கு. இப்போ நீங்க பார்க்க போறது ரெயின்டீர். கிரீன்லாண்டில் வாழ்கிற இந்த ரெயின்டீர் எப்போவுமே அது உணவாக உட்கொள்கிறது என்ன அப்படின்னா, ரெயின்டீர்ஸை தான் உணவாக உட்கொள்ளுமாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ரெயின்டீர்ஸ் எப்போவுமே மிகப்பெரிய உருவமைப்பில் இருக்கும். அதனுடைய வயிற்றுலேயே அதிகப்படியான இறை இருக்கும். அந்த முழு ரெயின்டீர்ஸையே முழுங்கியிருக்கு அப்படின்னா இந்த ஷார்க் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்ல. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டயர்ஸ். நீங்கள் நேஷனல் ஜியோக்ராஃபிக் சேனல் பார்த்துருப்பீங்க. அந்த சேனலில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே படி இந்த திமிங்கலங்கள் அதிகப்படியாக சாப்பிட்ற உணவுப் பொருள் என்ன அப்படின்னா டயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கார், பஸ் இதெல்லாம் இருக்கிற டயர்ஸ் இருக்கும் இல்லையா, இதை தான் இது இறையாக சாப்பிடுதாங்க. கடலில் வாழ்கிற மீன்கள் இனப்பெருக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனிதர் திங்க் பண்ணி நிறைய டயர்ஸை கடலுக்குள்ளே போட்டிருக்காரு. அந்த டயர்ஸில் இந்த மீன்கள்லாம் போயிட்டு இனப்பெருக்கம் செஞ்சு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் அது நடக்கவே இல்லையாங்க. அதுக்கு மாறாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டயர்ஸ் எல்லாத்தையுமே கடலில் வாழ்கிற இந்த திமிங்கலங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அதை செரிக்காமல் அது இறந்து போயிருக்கு. மனுஷங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம்னா இதுதாங்க. இது மட்டும் இல்லாமல் மெக்சிகோவில் இருக்கிற கடலில் அதிகப்படியான குப்பைகள் சேருமா, அதிகப்படியான பிளாஸ்டிக் வேஸ்ட், இது எல்லாத்தையுமே கடல்ல வாழ்ற உயிரினங்களா இருக்கட்டும், கடல்ல வாழ்ற ஆமைகளா இருக்கட்டும் சாப்பிட்டு அதனுடைய உயிரே போயிடுமாங்க. சோ இனிமேலாவது மனுஷங்க இந்த மாதிரியான தவறுகளை செய்யாம இருந்தா கடல்ல வாழ்ற உயிரினங்கள் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி கடல்ல வாழ்ற அழிஞ்சு வரக்கூடிய உயிரினங்கள் கூட பாதுகாக்கப்படும். இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். நாசா அப்படிங்கிறதுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு காவ்யா சிவபாலன் அப்படிங்கிற செல்லம் ரொம்பவே கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.